Hello and welcome. Test for consistency of linear equations. நேரியல் சமன்பாடுகளின் நிலைத்தன்மைக்கான சோதனை. ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்சியா இன்கன்சிஸ்டன்சியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடு, அதில் ரேங்க் மெத்தட். ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுப்போமே, 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லை 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க, ஆர் 4. 4க்கு மேலே வந்து மேக்ஸிமம் வர்றதில்லை. நம்ம ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் நம்ம 4 ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் சால்வ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இது ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ்க்கு முதல்ல கன்வெர்ட் பண்ணுவோம். XYZ-ஓட கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து நம்ம கேபிட்டல் ஏன்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் A11, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் A12. இந்த வேரியபிள்ஸ் இருக்குல்ல, அன்னோன்னு சொல்லுவோம். இந்த அன்னோன்ஸு கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். XYZ-ன்னு இருக்குது நமக்கு இங்கே. ஸோ XY-ன்னு கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சம்டைம்ஸ் X1, X2, X3 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்போ X1, X2, X3 அப்படின்னு எடுத்துக்கலாம். RHS-ல இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை கேப்ஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ கேப்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு B1, B2, எக்ஸட்ரா டு BN. நம்ம இப்போ ஒரு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கலாம், 3 ஈக்குவேஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன்ஸு இதை நம்ம எப்படி மேட்ரிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ஸை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறோம், அன்னோன்ஸை XYZ அப்படின்னு எடுத்துக்கிறோம், RHS-ல இருக்கிறத வேல்யூஸை நம்ம கேப்ஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ரேங்க் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஏல இருக்கிற மேட்ரிக்ஸையும் பியில் இருக்கிற மேட்ரிக்ஸையும் ஒன்றா எழுதுகிறோம், ஜாயின் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்கூல் எஜுகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ரோன்னு எழுதுவாங்க இல்லை ரேங்க்குன்னு எழுதுவாங்க, ரேங்க் ஆஃப் A, B, ஆர் ரோ ஆஃப் A, B அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹையர் எஜுகேஷனில் நம்ம போனும்போது ஹையர் ஸ்டடீஸில் அது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ரேங்க் எழுதிக்கிறதுனா எழுதிக்கலாம், ரோ எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது நமக்கு ரேங்க் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த ரேங்க்கோட வேல்யூவை வச்சுட்டு நம்ம 3 கேசஸாக பிரிக்கலாம். ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து உங்களுக்கு 3 கேசஸ் சொல்லுவாங்க லோயர் எஜுகேஷனில். ஸோ ஹையர் எஜுகேஷனில் நம்ம போனோம்னா அது 2 கேஸாகவே எடுத்துப்பாங்க. ஸோ கேஸ் 1 பாருங்கள், ரேங்க் ஆஃப் A <less than ரேங்க் ஆஃப் A, B, ரேங்க் ஆஃப் A, Bயும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சு, நாட் ஈக்குவல், ரெண்டுமே நாட் ஈக்குவல் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டன்சி, தமிழில் ஒருங்கமைவு அற்றது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது சொல்யூஷன்ஸ் கிடையாது, தே ஹாவ் நோ சொல்யூஷன்ஸ், தீர்வுகள் இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். ஸ்கூல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ் லாஸ்ட் கேஸாக வச்சுருப்பாங்க. கேஸ் 2, ரேங்க் ஆஃப் A is equal to ரேங்க் ஆஃப் A, B is equal to N. N மீன்ஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், மாறிகள்னு சொல்லுவோம்ல அது, XYZ. அதாவது ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A, Bயும் 3 அப்படின்னு வந்துச்சுன்னா, 3 இருக்குங்க, XYZ-ன்றது 3. ஸோ 3 வந்துச்சுன்னா இந்த ரூல் யூஸ் பண்ணோம், கன்சிஸ்டன்சி, தமிழில் ஒருங்கமை உடையது அப்படின்னு சொல்லிடுவோம். தே ஹாவ் யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு உண்டு. கொல்ட்டு ரேங்க் ஆஃப் A is equal to ரேங்க் ஆஃப் A, B is less than LN. LN-ன்றது அன்னோன்னு, XYZ-ன்னு அப்போ இங்கே 3-ன்னு அர்த்தம். ஸோ அப்போ 3-ஐ விட குறைவாக இருந்துச்சு. 2 வந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சி, ஒருங்கமை உடையது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், எண்ணற்ற தீர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மொத்தமாக 3 கேஸஸாகவும் எழுதலாம், 2 கேஸாகவும் எழுதலாம். ஸோ இது மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது ஒரு கேஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது, பட் அதோட டிஃப்ரெண்ட் ரெண்டு இருக்குது. என்னோட அன்னோனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்று, அன்னோனுக்கு கூட குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மெத்தடு. ஸோ இது ரெண்டு எல்லாத்தையுமே ஒரே கேஸாக இங்கே எடுத்துருக்கேன். ஸோ ஒரு சம் எடுத்துக்கலாம். டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் கன்சிஸ்டன்சியா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது கன்சிஸ்டன்சியா இல்லைன்னு பார்க்கணும். ரேங்க் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மொதல் கிவனை வந்து நான் அப்படியே மேட்ரிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறேன். A is equal to இதோட கோஎஃபிஷியன்ஸும் எழுதுறேன். அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -3, தென் இங்கே 1. ஸோ அதே மாதிரி மற்ற ஈக்குவேஷன்ஸ்க்கும் இதோட கோஎஃபிஷியன்ஸை இங்கே எழுதுகிறேன். அன்னோன் 3 அன்னோன் இருக்குது, XYZ. சம்டைம்ஸ் X1, X2, X3 அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். RHS-ல இருக்கிறத கேபிட்டல் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 4, 3, 8, அந்த 4, 3, 8 எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரேங்க் மெத்தடில் சால்வ் பண்ணோன்னா இந்த ஏவையும் பியையும் நான் என்ன பண்ணுறேன்,
சேர்த்து எழுதிக்கிறேன். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ கமா பி எழுதலாம், இல்லை ரோ ஆஃப் ஏ கமா பி எழுதலாம், இல்லை கேபிட்டல் ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயும் எழுதுவாங்க சம் மெம்பர்ஸ், இந்த ப்ராக்கெட்லேயும் சம் மெம்பர்ஸ் எழுதுவாங்க. ஸோ அது ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டிய மொதல் விஷயம், இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு ஒன் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஒன் இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். அப்போ ஒன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒன் எங்காச்சும் இருக்கா பாருங்கள். சப்போஸ் இங்கே டூ இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ இங்கே டூ இருக்குதுன்னா இப்போ ஒன் இல்லை. இப்போ வேறு இடத்துல எங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த காலம் எடுத்துகிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த காலம் இது C3 சொல்வோம். ஸோ இந்த C3 எடுத்து இங்கே C1 எழுதிட்டு C1 எடுத்து C3 எழுதுவோம். ஸோ முதல்ல வந்து இது வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து காலம்ஸ்னு சொல்லுவோம். அப்போது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ரோஸை ஃபுல்லாகவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இல்லை காலமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எலமெண்ட் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. மேட்ரிக்ஸில் எப்பவுமே நமக்கு தெரியும், இந்த ரோவை எடுத்திங்கன்னா ரோவாகவே எடுத்து வேறு இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இல்லை காலமாக எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மொதல் விஷயம் இந்த ஒன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்று இருக்குது. இந்த -1 இருக்கிற இடத்துல நான் 0 பண்ணணும். இந்த ரோவை யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அடிஷனு, சப்ராக்ஷனு, டிவிஷனு, மல்டிப்ளிகேஷன், நான் இதை 0 பண்ணலாம். இங்கே இருக்கிற இந்த 5 அதே மாதிரி R1 யூஸ் பண்ணி இந்த இடத்த 0 பண்ணணும். ஸோ அப்போது அந்த ஸ்டெப்பில் இது முடிஞ்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இது ரெண்டும் முடிஞ்சிடுச்சுன்னா, ஸோ இந்த பிளேஸில் இருக்கிற இந்த வேல்யூவையும் நான் 0 பண்ணணும். ஸோ அப்போது இங்கே 0, இதுவும் 0, இது 0, இந்த எல் மாதிரி வச்சுப்போமே ஞாபகம். ஸோ இந்த பிளேசஸ் எல்லாம் நான் 0 பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ அதை நிறுத்திட்டு ரேங்க் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த R1 நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஏன்னா மொதல் 1 வந்துருச்சு. 1 இருக்கிறதுனால நம்ம அப்படியே எழுதி R2 இந்த ரோவை யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டை 0 பண்ண போகிறோம். ஸோ இதை 0 பண்ணும்போது வேறு எலமெண்ட்டு 0 ஆகலாம். இங்கே +1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ ஆட் பண்ணாவே நமக்கு 0 வந்துடும். ஸோ R2 டென்ஸ் டு முதல்ல R2 எழுதிக்கிறேன், அதுக்கப்புறமா +R1 ஆட் பண்ணும்போது +1 அப்போ 0 ஆகிடுமா. அடுத்து இங்கே 2 -3 இருக்குது, ஸோ அப்போ -1 வரும். தென் இங்கே பெரிய நம்பர் வந்து சிம்பிளில் வந்து -, இருக்குது, அதனால் -. இப்போ 5 1 போச்சுன்னா 4, அப்போ 3 + 4 = 7. 0 -1 -4 தென் +7. ஸோ இந்த 5 நான் 0 பண்ணணும். ஸோ அப்போ யூஸ் பண்ண வேண்டியது இந்த ரோவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் எனக்கு 0 வேணும் அப்படின்னா, இப்போ 1 இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த 1 நான் 5 மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 5 வந்துடும், இங்கேயும் 5. R3 டென்ஸ் டு R3 -5 R1. ஸோ அப்போ 5 மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டு 1 5 = 5, தென் 3 × 5 = 15, 1 × 5 = 5, 4 × 5 = 20. ஸோ இப்போது இங்கேயும் 5, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் பண்ணோம்னா +5 - 5 கெட் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணும்போது இங்கே மைனஸ் வரும், அப்போது 0. அடுத்து இங்கே ப்ளஸ் ஆகிடும், -, -, +. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போது 13 ஒரு 15 +15, அப்போது நம்ம கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறிப்போன்னு சொல்லுவோம்ல, அப்போ கழிச்சோம்னா 2. இப்போ பெரிய சிம்பிள் வந்து ப்ளஸ் ஆகிடும் இங்கே. ஸோ 2 இங்கே நான் மைனஸ் கொடுக்கு, மைனஸ் ஆகுது, ப்ளஸ் வந்து மைனஸாக இருக்கும், இங்கேயும் மைனஸ் வரும். அப்போ 13 ஒரு 5, ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா 8. அப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணோம்னா 20 8. ஸோ -20 + 8 - -2. ஸோ R3 இங்கே இருக்கிற 2 நாம் என்ன பண்ணணும், 0 பண்ணணும். ஸோ இந்த 2 நம்ம 0 பண்ணும்போது இந்த 8 0 ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, 12 0 ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. R1 நான் அப்படியே எழுத போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி வந்து R1 நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப R1 யூஸ் பண்ணக்கூடாது. திரும்ப R1 யூஸ் பண்ணோம்னா இந்த 0 ஆக்கினதெல்லாம் நமக்கு நம்பராக வந்துடும். ஸோ அப்போ R1 நம்ம 1 செகண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து நமக்கு R2 மட்டும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அப்போ R2 நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ R2 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே -1 இருக்குது, இங்கே +2 இருக்குது. ஸோ இதை நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஆப்ரேட் பண்ணி சப்ராக்டோ இல்லை அடிஷனாக பண்ண போகிறோம்.
இதை நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 2 வருமா, -2 +2 கெட் கேன்சல் ஆகிடும், அப்போ 0 வரும். R3 டென்ஸ் டு R3 +2 R2 R3 அப்படியே எழுதிக்கலாம், அது எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், இப்போ இருக்கிற R3-ஐ எழுதணும். ஸோ முதல்ல கிவனில் இருக்கிற அந்த R3 எழுதக்கூடாது. அடுத்து இங்கே இருக்கிற R2 கிவனில் இருக்கிற R2 கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம 2 மல்டிப்ளை பண்ணுறோம், நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ அப்போது 0, இங்கேயும் 8 இருக்குது, இங்கேயும் -8 இருக்குது, 0. ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 12 over 14 இஸ் 6 26, 0 0 0 26. ஸோ நம்ம டார்கெட்டு இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் 0 பண்ணணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இது ஈக்குவல் எழுதக்கூடாது, இந்த இடத்துல ஈக்குவல் எழுதக்கூடாது, ஈக்குவலன்ஸ் மட்டும் தான் எழுதணும். ஸோ ரேக் ஆஃப் A, B ஈக்குவலன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நாம் ஏவை மட்டும் பிரித்து எழுதிக்கலாமா, 4 7 26 விட்டுருவோம். இல்லை ஒரு எலமெண்ட் இருந்தாலும் நாம் இதுக்கு ஃபுல்லாக ரேங்க் கொடுத்து ஆகணும். ஸோ அப்போது ரேங்க் ஆஃப் A, B இஸ் 3. அடுத்து ரேங்க் ஆஃப் ஏ, இங்கே ஃபுல்லாகவே 0 ஆகிடுச்சு, அப்போ இருக்கிறது ரிமைனிங் 2. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. எங்க ரேங்க் ஆஃப் A, B நாட் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ, கேஸ் 1 ரேங்க். ஸோ இன் திஸ் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்சி, தேர் இஸ் நோ சொல்யூஷன், ஒருங்கமைவு அற்றது, தீர்வுகள் இல்லை.